Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyi'ati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Sallallahu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi wa sallama tasliman kathiran kathira. Amma ba'd, fa'audhu billahi minash shaytanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Qul ya ibadiyal ladhina asrafu ala anfusihim la taqnatu min rahmatillah. إِنَّ اللَّهَ يَغْفِرُ الذُّنُوبَ جَمِيعًا إِنَّهُ هُوَ الْغَفُورُ الرَّحِيمُ صَدَقَ اللَّهُ الْعَلِيمُ அளவற்றாரு லாலனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமம் கொண்டு ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திலே எண்ணிலடங்காத தன்னுடைய படைப்பினங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றவும். இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாகவும் மனித குலத்திற்கே ஒரு மாணிக்கமாகவும் வந்துடித்த எமது உயிரிலும் பிரிய கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், உத்தமர்கள், நல்லோர்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளை பொழிந்தருள்வானாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இஃத்திகாப் நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்தொழுகுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய அல்லாஹுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவைகளை நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரி அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தனிப்பட்ட கிருபையின் காரணமாக இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு எல்லாம் அருளினான். சென்ற வருடம் ரமலானுடைய மாதத்திலே எங்களோடு தொழுது நல்ல அமல்களில் ஈடுபட்ட எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் இன்றைக்கு மரணித்து கபருடைய அந்த மன்னரை வாழ்க்கை அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியவர்களே, ஆனால் இந்த வருடம் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையும் நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு நல்ல உடல் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அடையும் நல்ல வாய்ப்பை அல்லாஹ் அருளினார். அடுத்த வருடம் இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் நல்ல உடல் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அடைவோமா என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே என்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு கடைசி ஒரு ரமலானாக இருக்குமோ என்ற சிந்தனையோடு யாரு செயல்படுவார்களோ, உண்மையிலே ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு கடைசி ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலான் அமையும் என்று சொன்னால், எப்படியெல்லாம் அவன் அமல் செய்து கொண்டு அல்லாஹிடத்திலே அவன் நெருக்கத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் அடைந்து கொள்வதற்காக அவன் முயற்சி செய்வான், அவனுடைய மரணத்தை அவன் எதிர்பார்த்தவனாக, என்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு கடைசி ஒரு ரமலானாக இது இருக்குமோ என்ற உணர்வு யாருடைய உள்ளத்திலே இருக்குமோ அவர்கள் தான் இந்த ரமலானை சிறப்பானதாக நல்ல அமல்களில் கழிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியவர்களே,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே ஏகப்பட்ட நிறைய சிறப்புகளை வைத்திருக்கிறார். அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனை இறக்குவதற்கு இந்த மாதத்தை தான் அல்லாஹ் தெரிவு செய்தார். ஒரு பரக்கத்தான ஒரு மாதம் எங்களிடத்திலே வந்திருக்கிறது, ஒரு சங்கையான ஒரு மாதம் எங்களிடம் வந்திருக்கிறது, ஒரு அருமையான ஒரு மாதம் எங்களிடத்திலே வந்திருக்கிறது. இதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான அமலுக்கு ஒரு பரலான நன்மையை தருகின்றான். ஒரு பரலை செய்து விட்டால் 70 பரலிகளை செய்த நன்மைகளை இந்த ரமலானில் அல்லாஹ் தருகின்றான். இந்த மாதம் ஒரு மனிதர்களுடன் கலந்துரவாடி அவர்களுடைய சுகதுக்கங்களில் பங்கு கொள்ளக்கூடிய மாதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைப்பார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த மனிதனை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றார். எத்தனை நோன்பாளிகளை நாம் நோன்பு திறக்க வைப்போம், அத்துணை நோன்பாளிகளுடைய நன்மைகளை போன்று எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அல்லாஹ் எங்களுக்கு இந்த நன்மைகளை தருகிறான் என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதோ ஏழை சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், லைஸ குல்லுனா யஜிதுமாயு பத்திரு சாயின். அல்லாஹ்வுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எங்களில் எல்லோரும் நோன்பாளிகளை நோன்பு திறப்பதற்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களாக நாம் இருக்கின்றோம் அல்லவா. இவ்வளவு சிறப்பு மிக்க நன்மை எங்களாலும் அடைந்து கொள்ள முடியுமே, ஆனால் நோன்பு திறக்க வைப்பதற்குரிய சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்ன நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நோன்பாளிக்கு ஒரு மிடறு பாலை கொடுத்து நீங்கள் நோன்பு திறக்க வைத்தாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து அந்த நோன்பாளியுடைய நன்மையை போன்று உங்களுக்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றன என்பதாக கூறினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்புக்கு எவ்வளவு எல்லாம் சிறப்புகளை வைத்திருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும். கடலில் இருக்கக்கூடிய மீனினங்கள் எல்லாம் நோன்பாளிக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறது என்று சொன்னால், கடலில் இருக்கக்கூடிய இந்த மீனினங்கள் ஒரு நோன்பாளிக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கலோகத்தை கூட நோன்பாளிகளுக்காக வேண்டி அதிலே நுழையும் போது பாபுர் ரையான் என்ற ஒரு விசேஷமான ஒரு வாயில சொர்க்கத்துடைய அந்த வாயிலினால் அல்லாஹ் நுழைவதற்காக வேண்டி அந்த வாயிலை வைத்திருக்கின்றார். சொர்க்கத்துடைய எல்லா வாயில்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் திறந்து வைக்கின்றார். நரகத்துடைய அனைத்து கதவுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே அடைத்து விடுகின்றார். இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு கண்ணியமான ஒரு மாதம் தான் எங்களிடத்திலே வந்திருக்கின்றது. அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேர்கள் நிச்சயமாக அவர்களுடைய துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை. அல்லாஹ் வானங்களுக்கு மேலால் அவர்களுடைய துஆவை உயர்த்தி, மேகங்களுக்கு மேலால் அவருடைய துஆவை அல்லாஹ் உயர்த்தி தன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்கின்றான், நிச்சயமாக ஒரு நோன்பாளியுடைய துஆவை நான் அங்கீகாரம் செய்கின்றேன் என்பதாக குறிப்பிடுகிறான் என்றார். நோன்பாளிகளுடைய துஆக்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம் செய்து அவர்களுடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக குறிப்பிடுகிறான் என்று சொன்னார். எவ்வளவு நாங்கள் துஆவின் பக்கமாக தேவைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய துஆ பிரார்த்தனைக்காக ஒரு நோன்பாளி நோன்பு வைத்திருக்கும் நிலைமையிலே அல்லாஹ்விடம் அவர் இருக்கரம் ஏந்தி துஆ இறைந்தும் போதோ அரிசை சுமந்திருக்கக்கூடிய அந்த மலாயிக்கா மார்களிடத்திலே கூட அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வணக்க வழிபாடுகள் எனக்கு பெரிதல்ல, என்னுடைய ஹபீப் என்னுடைய நேசர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் நோன்பு நோற்று அவர்களிடம் கரம் ஏந்தி இருக்கிறார்கள், அவர்களுடைய துவாவுக்காக நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று அந்த மலாயிக்கா மார்களிடத்திலே கூட அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியோர்களே, எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக திசை திரும்பி எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து
இந்த சங்க பொருந்தின ரமலானுடைய மாதத்துல நல்லமல்கள் செய்து துவா இறைந்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, உண்மையிலே எங்களுடைய நாட்டில் மட்டுமல்லாமல் முழு உலகத்திலும் இன்று இந்த COVID-19 இந்த கொரோனாவுடைய இந்த நோயின் மூலமாக எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர்களை அது காவிக்கொண்டு சென்றிருக்கின்றது. இதே நேரம் எத்தனையோ பல லட்சக்கணக்கான மக்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்துல நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நாங்கள் அரசாங்க அறிவுறுத்தல்களையும் சுகாதார வழிமுறைகளையும் நாங்கள் இந்த நாட்டில் மாத்திரமல்லாமல் முழு உலகத்திலும் இதனை நாங்கள் சுகாதார அமைப்புகளை பேணி நடந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பி இந்த எங்களுடைய பிரார்த்தனைகளை முழு உலக மக்களுக்காகவும் இந்த நாட்டில் மாத்திரமல்ல முழு உலகத்தில் இருந்தும் இந்த பயங்கரமான நோய் நீங்கிவிட வேண்டும் என்பதற்காக துஆ இறைந்துவதற்கு ஒவ்வொருவரும் கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் வருகை தந்த போது மின்பர் படியில் ஏறக்கூடிய நேரத்திலே முதலாவது படியில் காலடி வைத்து ஏறும் போதோ ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் தோற்றம் அளித்து அல்லாஹுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் வந்தும் இந்த சங்க பொருந்தின கண்ணியமான மாதம் வந்தும் யாரு தன்னுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிந்து தன்னுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளவில்லையோ அந்த மனிதன் நாசமடைவானாக என்பதாக ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்ன போதோ எங்களுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கமுள்ளவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் உம்மத் என்பதாக இந்த சமூகத்தை நினைத்து வாழ்ந்தவர்கள் மரணிக்க கூடிய நேரத்திலே கூட உம்மத்தி உம்மத்தி என்னுடைய உம்மத்தினர்களே என்னுடைய சமுதாயத்தினர்களே என்று எங்களை நினைத்தவர்களாக அந்த சந்தர்ப்பத்திலே கூட நினைத்து எங்களுக்காக பிரார்த்தனை புரிந்தவர்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விதமான தாமதமும் இல்லாமல் ரமலானுடைய மாதம் இவ்வளவு சங்கையும் கண்ணியமும் கௌரவமும் இவ்வளவு சிறப்புகளை பொருந்திய நரகத்துடைய அனைத்து வாயிலும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கலோகத்துடைய கதவுகள் எல்லாம் திறந்து வைத்திருக்கும் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் அவனுடைய பாவங்கள் இருந்து அவன் ஒதுங்கிக் கொள்ளவில்லை என்றால் இவ்வளவு சங்கமருதியான இந்த சங்கை பொருந்திய ரமலானுடைய மாதம் வந்தும் அவன் நோன்பு நோட்காமல் இருந்து கொண்டிருக்கிறான் என்றால் அல்லாஹ்வின் பக்கமாக இவன் திசை திரும்பவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதன் நாசமடைவானாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதுவாவுக்கு அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியோர்களே, எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சங்க பொருந்தின இந்த ரமலானுடைய மாதத்தை எதற்காக தந்திருக்கிறான் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தக்வாவுடையவனாக மாறுவதற்காக வேண்டே உண்மையான முறையில் அவன் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி கண்ணீர் வடித்து இந்த ரமலானிலே நல்ல அமல்கள் புரிந்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கெல்லாம் பாக்கியமாக தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ளவனாக இருக்கிறார். எவ்வளவு தான் அடியார்கள் நாங்கள் பாவம் செய்த போதிலும் உண்மையான முறையில் நாங்கள் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடி எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் தௌபா செய்து அல்லாஹ்விடம் மீட்சி பெறும்போது அல்லாஹ் அளவிலா அவன் ஆனந்தம் அடைகின்றார்.
எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய அடியான் அவன் என்னை தனிமையிலே நினைத்தால் அவனையும் நான் தனிமையிலே நினைத்து பார்க்கின்றேன். என்னுடைய அடியான் ஒரு கூட்டத்தாருக்கு மத்தியிலே அவன் நினைத்தால் அவனை அதைவிட சிறந்த மலக்குமார்களுடைய கூட்டத்தாரிடத்திலே நான் அவர்களை பிரஸ்தாபம் செய்கின்றேன். எனது அடியான் ஒரு ஜானின் பக்கமாக நெருங்கி வந்தால் அவன் பக்கமாக நான் ஒரு முலம் நெருங்கி வருகின்றேன். என் பக்கமாக அவன் ஒரு முலம் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கமாக இரண்டு முலங்கள் நெருங்குகின்றேன். எனது அடியான் அவன் நடந்து வந்தால் என்னுடைய ரஹ்மத்துகள் எல்லாம் அவன் பக்கமாக விரைந்து வருகின்றன என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்திலே பிறந்த அனைவரும் நாங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். என்றாலும் தவறு செய்பவர்களை அல்லாஹ்வுக்கு மிகவும் சிறந்தவர்கள் யாரு தன்னுடைய பாவத்துக்காக தௌபா செய்கின்றாரோ இவர் தான் சிறந்த மனிதர் என்பதாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து தௌபா செய்யக்கூடிய நேரத்திலே அவன் பாவமே செய்யாத மனிதனை போன்றவன் ஆகின்றான். இந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த அடியான் மீது இறக்கப்படுகிறான் என்றால் இவன் தௌபா செய்யக்கூடிய நேரத்திலே இவன் எந்த இடத்திலே பாவம் செய்தான் அந்த இடத்துக்கும் அல்லாஹ் மறதியை கொடுத்து விடுகின்றான். அதே நேரம் இவனுடைய உறுப்புகளுக்கும் மறதியை கொடுக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா இந்த பாவத்தை எழுதி அந்த மலக்குமார்களுடைய பட்டோலையிலிருந்து இவனுடைய பாவத்தை அழித்து அந்த மலக்குமார்களுக்கு கூட மறதி அல்லாஹ் கொடுத்து விடுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா ஹதீஸ் குதுசியிலே சொல்கிறார், ஏ ஆதமுடைய மக்களே, லவ் பலகத் துனூபுக அனான சமா, உங்களோட பாவங்கள் எல்லாம் வானத்தின் அளவு உயர்ந்து விட்ட போதிலும் சரிதான், நீங்கள் உண்மையான முறையில் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் மன்னித்துக் கொள்வேன் என்பதாக குறிப்பிடுகின்றார். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், ஏ ஆதமுடைய மக்களே, நீங்கள் உங்களுடைய பாவங்களை பூமியில் இருக்கும் இந்த கோடான கோடி மண் துணிக்கைகள் அளவு பாவத்தோடு இருந்த போதிலும் உண்மையான முறையில் என் மீது நீங்கள் இணை வைக்காமல் நீங்கள் செய்த பாவத்துக்காக என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுவீர்கள் என்றால் உங்களை நான் மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அடியார்களோடு ரொம்பவும் இரக்கமுள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்றால் அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன்னுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். பாவங்கள் மூலமாக கலங்கப்படுத்திய மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியார்களே என்பதாக இவ்வளவு இரக்கமாக அல்லாஹ் எங்களை பார்த்து அழைக்கிறார். பாவங்கள் மூலமாக தங்களை கலங்கப்படுத்திய இப்படிப்பட்ட மக்களை அழைக்கும் போது இரக்கமாக என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, நீங்கள் யாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸ்னூப ஜமீஆ, நிச்சயமா அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் மிகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே இந்த ரமலான் எங்களுக்கு தரப்பட்டதெல்லாம் உண்மையான முறையில் எங்களுடைய பாவங்கள் இருந்து தௌபா செய்து உண்மையான மூமின்களாக முஸ்லிம்களாக உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தந்திருக்கிறார். நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே ஒரு சிறிய பாவம் தானே, ஒரு சர்வ சாதாரணமாக அதை அலட்சியத்தோடு நாங்கள் செய்து விடலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சில நேரம் சில பாவங்கள் நாங்கள் மௌத்துடைய நேரத்திலே செய்த பாவத்துக்குரிய பிரதிபலினை அடைந்து கொள்ள வேண்டிய நிலைமையும் இருக்கின்றன. இன்னும் சில பாவங்கள் அல்லாஹ் இந்த உலகத்திலே அந்த பாவத்துக்குரிய தண்டனையை கொடுத்து தான் அல்லாஹ் அந்த மனிதனை மௌத்தாக்குவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
தாய் தந்தையருடைய மனதை யாரு நோவிடுத்தார்களோ அல்லாஹ் இந்த உலகத்திலே அவர்களுக்கு தண்டனை கொடுத்து தான் உலகத்தில் இருந்து அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றுவார். அவ்வளவு ஒரு பயங்கரமான பாவமாக இருக்கிறது. இதே போன்றுதான் இன்னும் சில பாவங்கள் கபரில் இருந்து கொண்டு இந்த மனிதன் அந்த பாவத்துக்குரிய அந்த தண்டனை அவன் அனுபவிக்க வேண்டியவனாக இருந்து கொண்டிருக்கிறார். கோல் சொன்ன ஒரு மனிதன் அவனுடைய கபருஸ்தான் பக்கமாக சென்ற போது அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சுபஹானல்லாஹ், இந்த மனிதன் அவன் உலகத்திலே வாழும் போது அவன் மற்றவர்களை பற்றி புறம் பேசித்திருந்த ஒரு மனிதன் சொன்னார்கள், இந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு பயங்கரமான முறையிலே அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாக கூறினார்கள். இன்னும் சில பாவங்கள் இருக்கின்றன, மறுமையிலே அந்த பாவத்துக்குரிய அல்லாஹ் தண்டனை வைத்திருக்கிறார். என்றாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எங்கள் மீது இரக்கப்படுகின்றார். அவன் எங்களுடைய திசைகள் அவன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்பதை அவன் விரும்புகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறான், அவனுடைய ஒட்டகத்திலே பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கிறார். இந்த வாகனத்திலே அவனுடைய உணவையும் பானத்தையும் ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கின்றான். திடீரென்று இப்பொழுதோ இவனுக்கு தூக்கம் மேலிட்டு அந்த இடத்திலே அவன் தயனிக்கின்றான். இந்த சந்தர்ப்பத்திலே அவனுடைய வாகனத்தை காணவில்லை. நான்கு திசையிலும் இவன் விழித்தவனாக எல்லா திசைகளிலும் தேடி பார்க்கின்றான். இவன் வந்த வாகனத்தை காணவில்லை, ஒட்டகத்தை காணவில்லை. இவன் பசிப்பு நேரமாக இருக்கிறது, பசியோடு தாகத்தோடு ஏதாவது தண்ணீர் இருக்கிறதா என்று அங்கலாய்ந்து கொண்டிருக்கிறான். சாப்பிடுவதற்கு எதுவுமே அவன் கொண்டு வந்தது அதனை காணாமல் இப்பொழுது தடுமாறி கொண்டிருக்கின்றான். இப்பொழுது இந்த களைப்பிலே இவன் நாலு பக்கமும் திசைகளிலே தேடி திரிந்து விட்டு அதே மரத்தடியிலே வந்து சேர்கின்றான். இந்த நேரத்திலே அவனுக்கு சிறு தூக்கம் மேலிட்டு அந்த தூக்கத்தில் இருந்து அவனுக்கு விழிப்பு பெறுகின்றான். உடனே அந்த வாகனம் கிடைத்து விடுகின்றது. அவன் கொண்டு வந்த உணவுகளும் குடிப்புகளும் அந்த வாகனத்திலே இருந்தவாறு இருக்கின்றது. இதனை பார்த்துவிட்ட இந்த மனிதன் அந்த வாகனத்துடைய கடிவாளத்தை பிடித்து சந்தோஷம் மேலிட்டால் ஆனந்தம் மிகைத்தவனாக, இவன் எதனை பேசுவது என்று கூட தெரியாதவனாக, அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹும்ம அன்த அப்தி வஅன ரப்புக், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் என்பதாக, இந்த மனிதன் யல்லா நீ என்னுடைய எஜமான் என்பதற்கு என்று சொல்ல வேண்டிய மனிதன் யல்லா நீ என்னுடைய அடிமை என்று அஸ்தாமின் சித்தத்தில் பரஹ். இந்த மனிதன் அவன் சந்தோஷம் தாங்க முடியாமல் தன்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளை இந்த வாகனத்திலே சென்று அடைந்து கொள்ளலாம், தான் வந்த பயணத்தை முடித்துக் கொள்ளலாம். கடுமையான பசியிலே மீண்டும் இந்த வாகனம் கிடைத்து விட்டதே என்று இந்த மனிதன் சந்தோஷம் மேலிட்டால் எதனை பேசுவது என்று கூட தெரியாமல் அல்லாஹ்வை பார்த்து எல்லாம் நீ என்னுடைய அடிமை என்பதாக உரைத்து விட்டான் என்பதாக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றார். இந்த மனிதன் பாலை வனத்திலே அங்கலாய்ந்து கொண்டிருக்கும் போதோ இவனுடைய வாகனமும் உணவுகளும் கிடைத்து எந்த அளவுக்கு இவன் அளவில்லா மகிழ்ச்சி அடைவான. இதை விடவும் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தக்கூடிய நேரத்திலே ஒரு முஸ்லிம் செய்த பாவத்துக்காக அவன் வருந்துகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு புனிதமான ஒரு மாதத்தை கொடுத்து இந்த ரமலானுடைய மாதத்திலே செய்த பாவங்களை நினைத்து அவன் வருந்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இதை விடவும் மிகவும் சந்தோஷம் அடைகிறான் என்ற செய்தியை அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த புனிதமான மாதம் எங்களுக்கு தரப்பட்டதெல்லாம் உண்மையிலே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதனை கருத வேண்டும். ரமலானுடைய 10 நோன்புகளும் அதுவும் எங்களை விட்டும் பிரியாவிடை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்திலே
ரமலானுடைய மூன்றில் ஒரு பகுதியை கழித்துவிட்ட நிலைமையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, எந்த அளவுக்கு நான் நல்ல அமல்களை இந்த கழிந்த நாட்களிலே செய்தேன் என்று ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சில வேளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ரமலான்கள் அடையும் நல்ல பாக்கியத்தை அருள்வானாக. எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகளுக்கு இந்த ரமலான் வாழ்க்கையிலே இறுதியான ஒரு ரமலானாக அமைந்திருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கடைசி ஒரு ரமலானாக இருக்குமோ என்ற உணர்வோடுதான் இந்த ரமலானை நாங்கள் கழிக்க வேண்டும். மீதமுள்ள நாட்களில் நல்ல அமல்கள் செய்து சதக்கா செய்து செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்றாடி தௌபா செய்து கொள்ள ஒவ்வொருவரும் நாங்கள் கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு பனு இஸ்ராயிலே ஒரு மனிதனுடைய சம்பவத்தை சொல்லுகின்றார்கள். அந்த மனிதன் 99 கொலைகளை செய்துவிட்ட ஒரு பெரும் பாவியாக இருந்தார். இந்த உலகத்திலே பஞ்சமா பாதகங்கள் என்று என்னென்ன பாவங்கள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறதோ அத்துணை பாவங்களையும் செய்துவிட்ட இந்த மனிதன் இப்பொழுது அந்த ஊரிலே அங்கலாய்ந்து கொண்டிருக்கும் போதோ ஒரு பாதிரியை அவன் கண்டு கேட்கின்றான், நான் உலகத்திலே ஏராளமான பாவங்களை செய்து விட்டேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா, 99 கொலைகளை செய்துட்டு எனக்கு அல்லாஹ் மன்னிப்பானா என்பதாக கேட்ட நேரத்தில் அந்த மனிதன் சொன்னான், அல்லாஹ் உனக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டான் என்று சொன்ன போதோ அந்த மனிதனையும் கொலை செய்து 100 மனிதர்களை கொலை செய்து இதே வாளோடு அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு மார்க்க அறிஞர் ஒரு எல்மை படித்த ஒரு ஆளின் அந்த இடத்தில் அவரை கண்டு என்ன நடப்பு என்பதாக கேட்கின்றார். அவர் சொன்னார், 100 கொலைகளை செய்துவிட்டு அல்லாஹ் எனக்கு மன்னிப்பளிப்பானா என்று வாளை உருவிக்கொண்டே கேட்கின்றார். இந்த நேரத்திலே அந்த மார்க்க விடயங்களை கற்றறிந்த ஆலிமன் சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று சொன்ன நேரத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். நீ இந்த ஊரிலே பாவங்கள் செய்திருப்பதன் காரணமாக மீண்டும் உன்னுடைய நண்பர்களை நீ சந்தித்து விட்டால் நீ ஒரு சிலையிலே பாவங்களிலே இருந்து விடுவாய், அதனால் இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு நீ சென்று அந்த ஊரில் சென்று நீ தௌபா செய்து கொள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று சொன்ன நேரத்திலே இப்பொழுது இந்த மனிதன் வாளை கீழே விட்டவனாக இந்த ஊரிலிருந்து பாவம் செய்த இந்த ஊரிலிருந்து நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே மலக்குல் மௌத் அவர்கள் இந்த பூமி லோகத்துக்கு இறங்குகின்றார்கள். அவர்களோடு கடினமான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய மலக்குமார்களும் இறங்குகின்றார்கள். ரஹ்மத்துடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு சில மலக்குமார்களும் இறங்குகின்றார்கள். பாவ கரைகளோடு இருக்கும் மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், இவன் உலகத்திலே எந்த ஒரு நன்மையும் செய்தது கிடையாது, இவனுடைய உயிரை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கும் போதோ ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சொன்னார்கள், இந்த மனிதன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரிதான், தௌமா செய்ய வேண்டுமே என்ற நல்ல நீயத்தோடோ இவன் செய்த பாவங்களுக்காக மன்றாடி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இந்த நிலைமையில் இவன் இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த நீயத்தோடோ இவனுடைய மனதிலே செய்த பாவத்துக்காக தௌமா செய்ய வேண்டும் என்ற உணர்வுள்ளவனாக இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு எங்களுக்கு அவகாசம் தாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் கடினமான வேதனையுடைய மலக்குமார்கள் ஆயுதங்களோடு இவருடைய உயிரை பயங்கரமான முறையில் கைப்பற்றுவதற்காக நின்று கொண்டிருக்கும் போதோ
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரெண்டு சாராரும் தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் போதோ தீர்ப்பளிக்குமாக இன்னும் ஒரு மலக்கை வானலோகத்தில் இருந்து இறக்கி, சரி நீங்க ரெண்டு பேரும் இவர் நடந்த தூரத்தையும் அளந்து பாருங்கள், இவர் நடக்க இருக்கும் தூரத்தையும் அளந்து பாருங்கள், இவர் நடந்த தூரம் அதிகமாக இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குமார்களே நீங்கள் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுங்கள் என்பதாகவும், இந்த மனிதன் அவன் நடக்க இருக்கும் தூரம் குறைவாக இருந்தால் அதாவுடைய இந்த மலக்குமார்களே நீங்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுங்கள் என்பதாகவும் கூறிய சந்தர்ப்பத்திலே பூமி இப்பொழுது அளக்கப்படுகின்றது. என்ன ஆச்சரியம், இந்த மனிதன் நடந்து சென்றது ஒரே ஒரு முலம் அதிகமாக இருந்து ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றி கொண்டு சென்றார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே உண்மையிலே இவ்வளவு பாவங்கள் செய்த மனிதன் கூட அவன் செய்த பாவங்களுக்குரிய தௌபாவை பெற்றுக் கொள்ளவும் இல்லை, என்றாலும் செய்த பாவத்துக்காக தௌபா செய்ய வேண்டுமே என்ற உணர்வோடோ இதன் பின்னால் செய்த பாவங்களை விட்டு விடுவேன் என்ற இந்த உறுதியோடோ இந்த நல்ல நீயத்தோடு இவன் இந்த ஊரை விட்டும் வெளியே செல்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுடைய உயிரை ரஹ்மத்துடைய மலக்குமார்களுக்கு கைப்பற்றுமாறு சொல்லி அந்த மேலான ஜன்னத்துல் பிரதோசுக்கோ அந்த சொர்க்கலோகத்துக்குரிய ஒரு மனிதனாக இந்த மனிதனை அல்லாஹ் மாற்றி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அடியார்கள் என்று சொல்லும் போதோ உண்மையிலே செய்த பாவங்களை நினைத்து வருந்தும் போதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறான் என்பதைத்தான் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே உண்மையிலே இவன் வாழ்நாள் பூராவும் பாவங்கள் ஈடுபட்டிருந்தாலும் கூட இந்த மனிதன் அவனுடைய நல்ல ஒரு நீயத் அவன் தௌபா செய்து கொள்ள வேண்டும் என்ற இந்த சிந்தனையோடு வெளிப்பட்டதனால் அல்லாஹ் அந்த மனிதனை கூட மன்னித்திருக்கின்றான். இதில் எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறுபட்ட படிப்பினைகளை வைத்திருக்கிறான். நாங்கள் எப்பொழுதும் ஒரு மார்க்க விடயங்களை கேட்பதாக இருந்தால் நல்ல விடயங்களை படித்து நன்கு அறிந்த உலமாக்களை அணுகி எங்களுடைய மார்க்க விடயங்களை நாங்கள் அதற்கு முறைகளை நாங்கள் கேட்டுக் கொள்வது இதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பாடமாக இருக்கின்றது. இதே போன்றுதான் பாவம் செய்யக்கூடிய சூழலில் இருந்து நம்முடைய சூழல் அமல் செய்யக்கூடிய ஒரு சூழலாக மாற வேண்டும். பாவம் செய்யக்கூடிய இந்த சூழலை வீடு காத்தல்களிலே பாவத்துடைய சூழல்கள் இருக்கும் என்றால் நிச்சயமாக வளரக்கூடிய இந்த சிறிய பிள்ளைகள் பச்சை இளம் பாலகங்கள் இளம் வயதுடையவர்கள் பாவத்துக்குரிய ஒரு சூழல் வீட்டில் இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த பாவத்தோடு தான் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே எங்களுடைய சூழலை மாற்ற வேண்டும். அந்த ஒரு காலம் இருந்தது ரமலானுடைய காலம் அல்ல, ஏனைய காலங்களிலே கூட முஸ்லிமான வீடுகளுக்கு பக்கத்திலே சென்றால் குர்ஆன் ஓதக்கூடிய அழகான ஒரு சத்தத்தை எங்களுடைய காதுகளினால் கேட்டுக் கொண்டிருந்தோம் அல்லவா. இன்று அதற்கு மாற்றமான முறைகள் இன்று காணப்படக்கூடிய நிலைமைகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே அதே நேரம் இந்த மனிதன் உள்ளத்திலே கவலை இருந்தது. எங்களுடைய உள்ளத்திலே கவலை இருக்க வேண்டும், இவ்வளவு பாவங்கள் செய்து விட்டேனே, அல்லாஹ்விடம் நான் செய்த பாவத்துக்காக கண்ணீர் வடித்து நான் தௌபா செய்து விட்டேனா, செய்த பாவங்களுக்குரிய தௌபாவை நான் பெற்றுக் கொண்டு விட்டேனா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து செய்த பாவங்களை நினைத்து வருந்துவதோடோ இதுவரைக்கும் என்னென்ன பாவங்கள் ஈடுபட்டோமோ அனைத்து பாவங்களிலிருந்தும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதும்
இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியோர்களே, எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறப்பான ரமலான தந்திருக்கிறான். துஆக்கள் எல்லாம் கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு மாதம், சொர்க்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம், நரகத்துடைய அனைத்து வாயிலும் அடைக்கப்பட்டிருக்கும் இந்த மாதத்திலே அதிகம் அதிகமாக துஆக்களிலும் பாவ மன்னிப்பிலும் நாங்கள் ஈடுபட வேண்டும். யாரு பாவ மன்னிப்பில் ஈடுபடுவார்களோ, யாரு இஸ்திஃபார கைப்பிடிப்பாரோ, அதிலே ஈடுபடுவாரோ, அதனை பற்றி பிடிப்பாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு எல்லா நெருக்கடியிலிருந்தும் அல்லாஹ் அவரை வெளியாக்கி விடுவார். எல்லா விதமான கவலைகளிலிருந்தும் வெளியாகக்கூடிய வழி அல்லாஹ் உண்டு பண்ணுவார். அவருக்கு நினையாத புறத்துல அல்லாஹ் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்கட ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி செய்த பாவங்களுக்காக நாங்கள் தௌபா செய்து உண்மையான முறையில் நாங்கள் மீண்டு கொள்ள வேண்டும். எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட எங்களுடைய உயிரிலும் மேலான அந்த நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹி இன்னி லஅஸ்தஃபிரு الله واتوب اليه في اليوم اكثر من 70 مره اللهم دي சத்தியமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் ஒரு நாளையிலே 70 தடவைக்கும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுகின்றேன், தௌபா செய்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்ட எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், உண்மையிலே நாங்களும் எத்தனையோ பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பாவம் செய்யக்கூடியவர்கள் உண்மையான முறையில் இந்த ரமலானை செய்த பாவங்கள் இருந்து அவர் மீட்சி பெறக்கூடிய ஒரு ரமலானாக அதிகமதிகமாக தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மௌத்து வரைக்கும் பாவங்கள் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நாங்கள் அல்லாஹ்விடம் துஆ இந்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த ரமலானை ஒரு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த ரமலான கருதி எங்கட வாழ்க்கையில கிடைத்த ஒரு கடைசி ரமலானாக இருக்குமா என்ற இந்த சிந்தனையோடு நல்ல அமல்களை புரிந்து சதக்கா தான தர்மங்கள் செய்து குர்ஆனை ஓதி இதே போன்று துஆவில் இஸ்திஃபாரில் ஈடுபட்டு தராவீஹுடைய நல்ல அமல்களை நாங்கள் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் அடைந்த இந்த ரமலானாக அல்லாஹ் நம் அனைவருடைய ரமலானை மாற்றி வைப்பானாக. யா அல்லாஹ், என்னுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையர்கள் மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான மாதத்திலே யார் யாருடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்தாயோ அந்த நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அனைவரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் யா அல்லாஹ் இந்த பயங்கரமான நோயுடைய இந்த கொரோனாவுடைய இந்த நோயிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சாந்தமான அமைதியான நிலைமை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கட நாட்டில நிம்மதியான சூழலை நீ உண்டு பண்ணுவாயாக. சகல இன மக்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தை ஒற்றுமையா அல்லாஹ் நீயே உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நீ லட்சக்கணக்கான மக்களை அந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றாய். எங்களையும் அந்த பயங்கரமான நரக விடுதலை பெற்றவர்களாக நீ எங்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மேலான ஜன்னத்துல் பிரதோசை அடைந்தவர்களாக எங்களை ஆக்குவாயாக. இந்த ரமலானில் யார் யாரையெல்லாம் நீ மன்னித்தாயோ